வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களே, உங்கள் இன்பா. அதாவது சிவாஜி அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய ஆளுமையாக தமிழ் திரையுலகத்தில் இருந்தால் அவருக்கு ஈடு இணை என்று யாரையும் குறிப்பிட முடியாது. அவர் காட்டிய அந்த தொழில் பக்தி, அவர் காட்டிய நேர்மை, இவை அனைத்தையுமே அவருக்கு திரையுலகத்தில் ஒரு பெரிய ஆளுமையான சிம்மாசனத்தை அவருக்கு கொடுத்தது. அவர் இடத்தை இதுவரை யாரும் நிரப்ப முடியவில்லை. அதனால்தான் அவர் இறந்து பல வருடங்கள் கழித்தும் இன்றும் அவருடைய ரசிகர்கள் அவரை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவரை தலைவர் என்றும், ஐயன் என்றும், நடிகர் திலகம் என்றும் அவர்கள் உச்சி முகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய தேடல், அந்த கலை பயணத்தில் சிவாஜி சாதித்தாரா சாதிக்கவில்லையா என்கின்ற தேடல் அல்ல. அரசியல் களத்தில் சிவாஜி தோல்வியை சந்தித்து விட்டார், அல்லது அரசியல் களத்தில் சிவாஜி ஜொலிக்கவில்லை என்ற வாதம் தமிழகத்தில் பரவலாகவே வைக்கப்படுகிறது. இப்பொழுது கூட விவாத மேடைகளில் பார்த்தீர்களே என்றால், யாருடைய தோல்வியாவது நடிகர்களுடைய தோல்வியை குறிப்பிடும் பொழுது சிவாஜி அவர்களுடைய தோல்வியை குறிப்பிட்டு தான் பேசுவார்கள். இவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது போல சிவாஜி அவர்கள் அரசியலில் சோபிக்கவில்லையா? சில கூட்டங்களில் கூட சிவாஜி அவர்கள் மன வருத்தத்தோடு இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். நான் அரசியலில் இப்பொழுதெல்லாம் கிடையாது, அரசியலில் இருந்து அரசியல் எனக்கு லாயக்கில்லை என்று மக்கள் நினைத்து விட்டார்கள், அதனால் நான் அரசியலில் இருந்து நான் இப்பொழுது தள்ளி இருக்கிறேன் என்று கடைசி காலங்களில் பல கூட்டங்களில் அவர் இதை முன்வைத்திருக்கிறார். நான் இந்தியன், இந்தியாவிலேதான் தமிழ்நாடு இருப்பது இருக்கிறது என்பதை உணர்ந்தவன். ஆகையால் நான் இங்கே அரசியல் பேசவில்லை. காரணம், அரசியல் இருந்து தூக்கி எறியப்பட்டவன் நான், அரசியலுக்கு லாயக்கில்லை என்று வெளியே வந்தவன் நான். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்று களத்தை திருப்பி பார்த்தால் சிவாஜி ஒரு பெரிய ஆளுமைய அரசியல் களத்தில் என்கின்ற வினா மனதில் எழ ஆரம்பிக்கின்றது. அந்த மனதில் எழும்பிய வினாவிற்கான விடைதான் இது. அரசியல் களம் தமிழகத்தை பொறுத்த மட்டில் அப்பொழுது மூன்று நடிகர்களை முன்னிலைப்படுத்திதான் பயணித்தது. ஒன்று சிவாஜி அவர்கள், இன்னொன்று எம்ஜிஆர், அதற்கு சற்று குறைவாக எஸ்எஸ் ராஜேந்திரன். இந்த மூன்று பேரை மையப்படுத்திதான் அன்றைய தமிழக அரசியல் திரையுலகத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்தி நடந்து கொண்டிருந்தது. இதில் திமுக, காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளிலுமே யாருடைய ஆதிக்கம் பெரிதாக இருந்தது, யாரை வைத்து இந்த கட்சி வளர்ந்தது, யார் இந்த கட்சிக்கு முதன்மையான இடத்தை வாங்கி கொடுத்தார்கள் என்கின்ற தேடலை சத்தம் இல்லாமல் பல ஏடுகள் மறைத்து விடுகின்றன. அதைத்தான் நாம் தேடி இங்கு முன்வைக்கிறோம். அதாவது 1952 அன்று பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் சிவாஜி அவர்கள் அறிமுகமாகிறார். அந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். ஆனால் அதற்கு முன்பாகவே திமுக மாநாடுகளிலும் திமுக பிரச்சார கூட்டங்களிலும் சிவாஜி நாடகங்களில் நடித்து அந்த கட்சிக்கு நிதி திரட்டி இருக்கிறார். இதை கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்கின்ற தன்னுடைய சுயசரிதை நூலில் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார். சிவாஜியை முன்னிலைப்படுத்தி, அதாவது சிவாஜியின் உழைப்பில் திமுக அடையாளம் பெற்றது என்பதற்கு பல சம்பவங்கள் அப்பொழுது அடுக்கி கொண்டு போகலாம். 1953 ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஏற்பாட்டில் திருவாரூரில் மாணவர் திமுகவின் மாநாடு நடைபெறுகிறது. மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் எல்லா தலைவர்களுமே கலந்து கொள்கிறார்கள். அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி அவர்கள், மதியழகன், ஆசை தம்பி, சிவாஜி கணேசன், இவர் அனைவருமே கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாடு நடைபெறுகிற இடம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊரான திருவாரூரில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பயங்கர கூட்டம், இளைஞர்களுடைய கூட்டம் இந்த மாநாட்டில் நிரம்பி இருக்கிறது. மாநாட்டு மேடையிலே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். கூட்டம் ஆரம்பிக்க தொடங்கியவுடன் மக்களிடமிருந்து ஒரே சத்தம், சிவாஜியை பேச சொல்லுங்கள், சிவாஜியை பேச சொல்லுங்கள் என்று. திராவிடத்தின் பெரிய தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் மேடைகளை வீற்றிருக்கிறார்கள். மக்களுடைய சத்தம், சிவாஜியை பேச சொல்லுங்கள் என்று. உடனே அண்ணா அவர்கள், சரி சிவாஜியை பேச சொல்லுங்கள் என்று சொல்கிறார்.
மேடையிலே சிவாஜி அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார். பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் பராசக்தி படத்தினுடைய அந்த வசனத்தை தான் அவர் அந்த மேடையிலே பேசுகிறார். பேசிவிட்டு அவர் அமர்ந்து விடுகிறார். சிவாஜி பேசிவிட்டு அமர்ந்ததோடு கூட்டம் கலைய தொடங்கி விடுகிறது. அண்ணாவுக்கும் மேடையில் இருந்த அத்தனை திராவிட கட்சியின் தலைவர்களுக்கும் அதிர்ச்சி. சிவாஜி திமுகவில் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்திய சம்பவமாக அது விளங்கியது. அன்றுதான் திமுகவில் இருந்து சிவாஜியை எப்படியாவது இனி வெளியேற்றி விட வேண்டும், சிவாஜிக்கு திமுக மக்கள் மத்தியில் சரியான ஆதரவு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று திட்டம் போடுவதற்கான முதல் புள்ளி அங்குதான் இடப்பட்டது என்று சொல்கிறார். சரி, சிவாஜி பேசி முடிந்தவுடன் கூட்டம் கலைந்து விட்டது என்று சொல்கிறீர்களே, இதற்கு சரியான ஆதாரம் எங்கு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். பி சி கணேசன் அவர்கள் எழுதிய திரும்பி பார்க்கிறேன் என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் இந்த சம்பவத்தை அவர் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். இதுவரை எந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்களும் அதற்கு எதிர்ப்போ அல்லது மறுப்போ தெரிவிக்கவில்லை. காரணம், அது நடந்த சம்பவம். அதுபோல 1965 ஆண்டு, அந்த 65 ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம், பக்தாச்சலத்தின் ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடி போன்ற பல விடயங்களில் காங்கிரஸ் பின்தங்கி நிற்கிறது. இந்த சூழலில் காமராஜால் கூட காங்கிரஸை கொண்டு கிராமம் கிராமமாக கொண்டு செல்ல முடியாத சூழல். அப்பொழுது இடைத்தேர்தல் வருகிறது, திருவண்ணாமலை குடியாத்தம் இடைத்தேர்தல். இந்த இரண்டு இடைத்தேர்தலிலும் திமுக வெற்றி பெறுகிறது, காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தோல்வியை தழுவிவிடுகிறது. காரணம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்கள் மத்தியில் பெரிய ஒரு வீச்சத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதன் பின்பு அதே வருடம் தர்மபுரியில் இடைத்தேர்தல் வருகிறது. தர்மபுரியில் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது இந்த இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவாரோ அவர்தான் 1967 வருகின்ற அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்று கணக்கிடப்படுகிறது. ஆகவே திமுக தீவிரமாக களமிறங்குகிறது. திமுகவில் இருக்கின்ற அனைத்து நடிகர்களும் அப்பொழுது தர்மபுரிக்கு இறக்கப்படுகிறார்கள். காங்கிரசும் தன்னுடைய மந்திரிகள் அனைவரையுமே இறக்கி கிராமம் கிராமமாக பிரச்சாரத்தை முடுக்கி விடுகிறது. காமராஜ் கூட ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தர்மபுரியை தலைநகராக அமைப்போம் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார். ஆயினும் காங்கிரசுக்கு அங்கு ஒரு சுணுக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்கடையாக இருக்கிறது. இந்த சூழலில் அங்கு போட்டியிட்ட வேட்பாளர் சிவாஜி அவர்களை நீங்கள் களத்தில் இறக்கினால் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்கின்ற கோரிக்கையை காமராஜிடம் வைக்கிறார். உடனே சிவாஜி அவர்களை பிரச்சாரத்திற்கு கொண்டு செல்லும்படி காமராஜ் சொல்கிறார். சிவாஜி அவர்கள் பிரச்சாரத்தில் இறங்குகிறார். பிரச்சாரத்தில் சிவாஜியும் சிவாஜி மன்றமும் இறங்குகிறது. திமுகவுக்காக எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், எம் கே ராதா, அவர் நிறைய பேர் களத்தில் இறங்கி பயங்கரமாக பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்பொழுது வந்து நாவலர் நெடுஞ்செழியன் பெரிய திமுகவுக்கு பெரிய பட்டாளம் இருக்கிறது. காங்கிரசிற்காக சிவாஜி மட்டுமே பிரச்சாரத்திற்கு செய்கிறார். காரணம், அவர் திருப்பதிக்கு போய்விட்டு வந்தார் என்ற பிரச்சனையை கிளப்பி சிவாஜியை திமுகவில் இருந்து வெளியேற்றி அவர் காங்கிரஸில் இணைந்து விட்டார். அந்த சமயத்தில் காங்கிரசிற்காக சிவாஜி பிரச்சாரத்திற்கு போகிறார், கிராமம் கிராமமாக போகிறார். அன்று வேறு எந்த தலைவர்களுக்கும் அவ்வளவு கூட்டம் கூடவில்லை. சிவாஜி சென்ற இடங்களில்தான் கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது. சிவாஜி மன்றம் தீவிரமாக களம் இறங்கியது. தர்மபுரி இடைத்தேர்தலில் சுமார் 13,000 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். இந்த வெற்றியை பின்னாளில் குறிப்பிடுகின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிவாஜியின் உழைப்பில் காங்கிரஸ் அன்று வென்றது என்றுதான் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் இந்த வெற்றியை முழுமையாக கொண்டாடிவிட்டால் அது சிவாஜியின் அரசியலை அங்கீகரிப்பது போல ஆகிவிடும் என்று காங்கிரஸ் இந்த வெற்றியை அப்படி கமுக்கமாகவே மூடி வைப்பதற்கான முயற்சியிலே இறங்கியது. காரணம், அந்த வெற்றி சிவாஜியின் வெற்றியாகவே அன்று கருதப்பட்டது. பத்திரிகைகளும் அதைத்தான் முன்னிலைப்படுத்தின. ஆனால் சிவாஜியின் வெற்றி என்று அதை அடையாளப்படுத்திவிட்டால் அது சிவாஜியை முன்னிலைப்படுத்தியதாகிவிடும் என்று காங்கிரஸ் திட்டமிட்டு அந்த வெற்றியை மறைத்தது. காங்கிரசிற்கு
அடையாளமாக திகழ்ந்த மாபெரும் தலைவர்களில் சிவாஜி முதன்மையான இடத்தில் இருந்தார் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். அதுபோல 1967 இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது, காங்கிரஸ் பெரும் தோல்வியை சந்தித்து விடுகிறது. பெருந்தலைவர் காமராஜருக்கு அதிர்ச்சி. நாம் மக்களுக்காகத்தானே உழைத்தோம், நாம் மக்களுக்காகத்தானே அனைவற்றையும் செய்து கொண்டிருந்தோம், நாம் தோல்வியை சந்தித்து விட்டோமே. விருதுநகரில் சொந்த தொகுதியில் காமராஜ் பே சீனிவாசன் என்பவர் என்ற மாணவரிடம் தோற்று விடுகிறார். சோ காமராஜருக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படுகிறது. 6 மாதங்கள் நான் அரசியலை குறித்தே பேச மாட்டேன் என்று அமைதியாகி விடுகிறார் காமராஜர். காமராஜரை அமைதி 6 மாதம் பேச மாட்டேன் என்று காமராஜ் அமைதியானது திமுகவுக்கு பயங்கர கொண்டாட்டமாகிவிட்டது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களிடம் ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்திவிட்டது. இந்த சூழலில் பெரியவர் காமராஜை மீண்டும் கட்சி பணிகளில் செயல்பட வைக்க வேண்டும் என்று சிவாஜி திட்டமிடுகிறார். ஒரு நாள் சிவாஜி வீட்டிற்கு ஈவி கே சம்பத், ஜெயகாந்தன் ஆகியோர் செல்கிறார்கள். சென்று சிவாஜி அவர்களை சந்திக்கிறார்கள். சிவாஜி அவர்களை சந்தித்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை நாம் மீண்டும் அரசியல் களத்தில் அவர் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு வேண்டிய நாம் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடைபெறும். அப்பொழுது சிவாஜி வீட்டில் அன்னை இல்லத்தில் சிவாஜியோடு அவருடைய தம்பி சண்முகமும் சின்ன அண்ணாமலையும் அந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். அப்பொழுது அதற்கான திட்டம் வகுக்கப்படுகிறது. அவர்கள் யோசிக்கிறார்கள் எதனால் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் பக்தாச்சலத்தின் நிர்வாக குறைவான அதாவது நிர்வாகத்தில் ஏற்பட்ட குறைவு, பக்தாச்சலம் ஏற்படுத்திய பஞ்சம், இவை அனைத்துமே காங்கிரசுக்கு தோல்வியை தந்துவிட்டது. எங்கிட்ட கருத்து முன்வைக்கப்பட்டாலும் திமுகவின் வளர்ச்சிக்கு திமுக எழுதி கொண்டிருந்த அதாவது திமுக வெளியிட்டுக் கொண்டிருந்த ஏடுகள் பெரிய ஒரு சக்தியாக இருந்தது. அதுபோல நாமும் காங்கிரசின் கொள்கைகளை கொண்டு போவதற்கு சில ஏடுகளை நாம் வெளியிட வேண்டும் அல்லது சில பத்திரிகைகளை நாம் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். உடனே சிவாஜி சொல்கிறார், ஆம் அது சரியான முடிவாக இருக்கும், நாம் ஏற்பாடு பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு பத்திரிகையை வெளியிடுவதற்காக காங்கிரஸ் பத்திரிகை ஜெய பேரிகை என்ற ஒரு பத்திரிகையை அவர்கள் வெளியிடுவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். அந்த பத்திரிகைக்கு நிர்வாக பொறுப்பை ஈவி கே சம்பத் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் அவர் குடியரசு விடுதலை போன்ற பத்திரிகையில் அவர் பணியாற்றிய காரணத்தால் அந்த நிர்வாக பொறுப்பை அவருக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். பத்திரிகை ஆசிரியராக ஒரு பரபரப்பான ஒரு நபர் தேவை என்று யோசிக்கின்ற பொழுது ஜெயகாந்தன் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்ட ஜெயகாந்தன் அவர்கள் காமராஜ் மேல் ஏற்பட்ட ஈடுபாட்டால் திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திற்கு கிடைத்த பெரிய புற்றுநோய் திமுக. திமுக ஆட்சி அமைத்து விட்டால் அல்லது திமுகவின் ஆட்சி தொடர்ந்து விட்டால் அது நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் நம்முடைய அரசியல் சித்தாந்தத்திற்கும் பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்று ஜெயகாந்தன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஜெயபேரிகை பத்திரிகைகளுக்கு ஜெயகாந்தன் அவர்களை ஆசிரியராக நியமிக்க முடிவு செய்கிறார்கள். அதற்கு ஜெயகாந்தன் அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். காமராஜ் அவர்களை மேடையேற்ற வேண்டும், அதற்காக திட்டமிடுகிறார்கள். எங்கே மேடையேற்றலாம் என்றால் கடற்கரையிலே ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த பொதுக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜை பேச வைப்போம் என்று முடிவு செய்யப்படுகிறது. அன்று காலை அது 15 ஆம் தேதி 1967 அன்று அந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அன்று காலை சத்தியமூர்த்தி பவனில் அந்த ஜே பேரிகை அந்த பத்திரிகையும் வெளியிடப்படுகிறது. அந்த சத்தியமூர்த்தி பவனில் ஜே பேரிகை பத்திரிகை வெளியிட்டு விட்டு அங்கிருந்து ஊர்வலமாக எல்லோரும் அங்கு அந்த கடற்கரை மைதானத்திற்கு செல்வதாக ஏற்பாடு. ஊர்வலத்தை காமராஜ் சிவாஜி ஆகியோர் மேடையில் இருந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பத்திரிகை வெளியிட்டு விட்டு காங்கிரஸ் காரர்கள் மீண்டும் சுறுசுறுப்பு அடைந்து விட்டால் அது தங்களுடைய கட்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திமுக உணர்ந்த காரணத்தினால் இந்த ஊர்வலத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அன்று சிட்டிக்குள் அதாவது நகரத்துக்குள் இருந்த பல ரவுடிகளை கொண்டு வந்து கட்சி என்கின்ற போர்வையிலே களமிறக்கியிருந்தது. ஊர்வலம் ஆரம்பித்து இன்று அண்ணாச்சிலை இருக்கின்ற அந்த பகுதியை தாண்டி மவுண்ட் ரோட் வழியாக செல்கின்ற பொழுது கற்களும் சோடா பாட்டில்களும் அந்த காங்கிரஸ் கூட்டத்தின் அந்த ஊர்வலத்தின் மீது வெளியிருந்து பல தொண்டர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள்.
சுமார் 16 மேற்பட்ட தொண்டர்களுடைய மண்டைகள் உடைந்து விடுகிறது. அத்தனை பேருமே சிவாஜி மன்றத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அன்று அந்த அந்த திமுகவுக்கு எதிர்ப்பாக அவர்களை தடுத்து நிறுத்தியவர்கள் காமராஜை முதன் முதலாக 6 மாதங்களுக்கு கழித்து காமராஜை முதன் முதலாக பிரம்மாண்ட மேடையிலே பேச வைத்தவர்கள், காமராஜருக்காக பெருவாரியான கூட்டத்தை கூட்டியவர்கள் எல்லாமே சிவாஜி மன்றத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அடுத்த நாள் பத்திரிகையில் வந்த செய்தி காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று. சிவாஜி மன்றத்தின் உழைப்பு, சிவாஜியின் அரசியல் பணி, சிவாஜி காட்டிய வேகம் அனைத்துமே காங்கிரசுக்குள் அமுக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிவாஜி காய் நகர்த்தி சிவாஜியால் அரசியல் லாபம் அடைந்தவர்கள் காங்கிரசில் 400 MPக்கள் என்று பட்டியல் வருகிறது. அதுபோல பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவாஜியால் பதவி பெற்றவர்கள். இன்று பரபரப்பாக காங்கிரசில் சொல்வார்கள் கருப்பையா மூப்பனார் அவர்களை பற்றி. சிவாஜிக்கு வந்த தலைவர் பதவியை கருப்பையா மூப்பனாருக்கு மாற்றி கொடுத்தவர் சிவாஜி அவர்கள். கருப்பையா மூப்பனார் அவர்களை காங்கிரசில் அடையாளப்படுத்தியவர்கள் சிவாஜி அவர்கள். வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களை அடையாளப்படுத்தியவர்கள் சிவாஜி அவர்கள். தென்காசி அருணாச்சலத்தை அடையாளப்படுத்தியவர்கள் சிவாஜி அவர்கள். அடைக்கலராஜ் எம்பி அவர்களை அடையாளப்படுத்தியவர்கள் சிவாஜி அவர்கள். வைஜெயந்தி மாலா பாலி அவர்களை அடையாளப்படுத்தியவர்கள் சிவாஜி அவர்கள். யசோதா அவர்களை அடையாளப்படுத்தியவர்கள் சிவாஜி அவர்கள். இப்படி காங்கிரசில் ஜெயக்குமார் அவர்கள், இப்படி காங்கிரசில் இருக்கின்ற பெரிய ஆளுமைகளுக்கு ஆளுமைகளை அடையாளப்படுத்துகின்ற தளமாக சிவாஜி இருந்தார். எந்த அரசியல் தலைவர்களும் இன்று தமிழகத்தில் பேசப்படுகின்ற எந்த அரசியல் தலைவர்களுமே தங்களை முதலமைச்சர்களாகவும் தங்களை தலைவர்களாகவும் தான் அடையாளப்படுத்தி அரசியல் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் சிவாஜி என்கின்ற மனிதன் மட்டும் பிறரை உயர வைக்கின்ற ஏணியாகவே இருந்து கொண்டிருந்தார். தமிழகத்தில் சுமார் 40 வருடங்கள் அந்த சிவாஜி என்கின்ற அச்சாணி இல்லாமல் எந்த அரசியல் களத்தையும் எழுத முடியாது. சிவாஜி அரசியலுக்கு லாயக்கற்றவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்ப்பீர்களேனால் தமிழக வரலாற்றில் கலைஞர் கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், காமராஜ் அவர்கள் இத்தனை பேருக்கும் அடையாளத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக தன் வியர்வையும் இரத்தத்தையும் சிந்திய ஒரே தலைவர் இருக்க முடியும் என்றால் அது சிவாஜியாகத்தான் இருக்க முடியும். பலரின் அரசியல் அரண்மனைகளை கட்டி கொடுத்த அந்த மாபெரும் சிங்கம் அஸ்திபாரமாகவே இருந்துவிட்டது. அதுதான் இன்று அரசியல் தெரியாமல் மேடைகளிலே பேசிக்கொண்டு இருப்பவர்கள் சிவாஜிக்கு அரசியல் செய்வதற்கு சிவாஜி லாயக்கற்றவர்கள் என்ற பதிவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவாஜியின் தோல்வி கூட, அதாவது அரசியல் தோல்வி கூட சிவாஜி விரும்பி ஏற்றுக்கொண்ட தோல்வி என்பதுதான் அதிர்ச்சி தகவல். அதாவது தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சி தொடங்கிய பொழுது ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து நீங்கள் திமுகவுடன் கூட்டணி வையுங்கள், நாங்கள் உங்களுக்கு 35-40 தொகுதிகள் தருகிறோம், அந்த தேர்தலுக்கான செலவு அத்தனையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், என் அண்ணி தனியாக தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் நான் களமிறங்கியிருக்கிறேன் என்று தன்னுடைய தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை அண்ணா திமுககாரர்கள் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக களப்பலி கொடுத்தவர் சிவாஜி அவர்கள். இன்று அதிமுகவில் இருக்கின்ற பெரிய தலைவர்களாகட்டு அல்லது இன்று திமுகவில் இருக்கின்ற பெரிய தலைவர்களாகட்டு அல்லது காங்கிரஸில் இருக்கின்ற பெரிய தலைவர்களாகட்டு அனைவருக்குமே சிவாஜி என்கின்ற மந்திரம் அல்லது சிவாஜி என்கின்ற ஆளுமை கொடுத்த பரிசுகள் தான் இந்த பதவிகளாக இருக்கும். சிவாஜி தமிழகத்தின் அரசியல் ஆளுமை. தெரியாதவர்கள் சொல்கின்ற வாதங்களுக்கெல்லாம் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறேன். நன்றியுடன் உங்கள் இன்பா.